Hi viewers, this is Yuva Radharajan. India கிட்ட வம்பிழுத்ததுக்கு அப்புறம் சைனாக்கு அடி மேல் அடி விழுந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம சொல்லலாம். நான்லாம் வேர்ல்டு லெவலில் ராவான ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச சைனா வந்து இன்னைக்கு ஏன்டா நம்ம இந்தியா கிட்ட வம்பிழுத்தோம் அப்படின்னு நினைக்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சைனாவுக்கு 2 அடி சிவியராக விழுந்திருக்கு அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். அதில் முதல் விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா 2017 இவங்க வந்து ஒரு லா வந்து பாஸ் பண்ணுறாங்க. அதாவது என்ன லா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்டெலிஜென்ஸ் லா அப்படின்ட்டு சைனாவில் வந்து ஒரு லா வந்து பாஸ் பண்ணுறாங்க. இந்த லா படி வந்து பார்த்திங்கன்னா சைனாவோட கம்பெனிஸு இந்த ஆப்ஸ் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அந்த கம்பெனிஸு அவங்க வந்து சைனீஸ் கவர்மெண்ட்டு டேட்டா கேட்டால் வந்து இந்த ஆப் கம்பெனிஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு லா வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லாவை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து பேன் பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ சைனா கேட்டால் டிக்டாக்கு அதே இந்த ஹலோ ஆப் இவங்கெல்லாம் வந்து டேட்டா வந்து கொடுத்தாகணும், சைனாவில் இருக்கிற சட்டப்படி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாகணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த இதை வந்து நம்ம பேன் பண்ணியிருக்கோம். இந்த பேன் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பேன் பண்ணிட்டா என்ன ஆகிடும் பெருசாக அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்த டைமில் மற்ற கண்ட்ரிஸும் வந்து இந்த ஆப்ஸ் வந்து பேன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட்டில் இருக்கிற மைக் பாம்பே என்ன சொல்லியிருக்காருன்னா டிக்டாக்கை பேன் பண்ணுறதை பற்றி இங்கே யூஎஸ்லேயும் யோசிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரசிடென்ட் வந்து கூடிய சீக்கிரம் அதை பற்றின அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆஃபீஸ் அமைச்ச கொஞ்ச நாள்லேயே வந்து அங்கேயே வந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. டிக்டாக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டிக்டாக் வந்து கலெக்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஸோ ஆஸ்திரேலியாவிலேயும் டிக்டாக்கு இந்த சைனீஸ் ஆப்ஸ்லாம் வந்து பேன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே எந்த ஒரு வேலையுமே முதல்ல ஒருத்தர் ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம். ஒருத்தர் செஞ்சுட்டாங்கன்னா அதை பார்த்துட்டு எல்லாருமே செஞ்சுருவாங்க அப்படின்ற விஷயங்கள் நம்ம ரியல் லைஃப்பில் கண் கூட நிறைய நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ இங்கேயும் அதான் நடந்திருக்கு. ஸோ என்ன தான் வந்து எல்லோரும் சைனாவை எதிர்க்கிறோன்னு சொன்னாலும் சைனாவோட ஆப்ஸையோ ப்ராடக்ட்ஸையோ பேன் பண்ண உலக நாடுகள் பயந்தது. பட் இந்தியா செஞ்சதுக்கப்புறம் உலக நாடுகளுக்கும் ஒரு தைரியம் வந்துருச்சு, நாமளும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதுக்கேற்ற நடவடிக்கைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் வந்து எடுத்துகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக்கு உன் சவகாசமே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி சைனா விட்டு நான் வெளியில் போயிடுறேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு முடிவு வந்து எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கொரோனா வைரஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக உருவாச்சா இல்லை நேச்சுரலாக உருவாச்சா அப்படின்ட்டு ஒரு டாக் வந்து இருந்துகிட்டே இருக்குது. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் வந்து எப்போவுமே சைனாவில் வந்து லேபில் தான் உருவாச்சு இந்த வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து அக்யூசேஷன் வச்சுட்டே இருந்தார். சைனா தான் அதை செஞ்சது வேணுனே அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். இந்த கண்டிஷனில் WHO வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்கன்னா வைரஸ் வந்த உடனே சைனா வந்து அறிவிக்கலை, WHOலேருந்து கேட்டதுக்கப்புறம் தான் சைனா வந்து டேட்டா வந்து கொடுத்தாங்க கொரோனா வைரஸை பற்றி அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த கண்டிஷனில் வந்து WHOல என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வைரஸ் வந்து எப்படி ஆர்ஜின் ஆச்சு எங்கே ஆர்ஜின் ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சைனாவுக்கு வந்து ஒரு டீம் அனுப்புறதை வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஏன் அவங்க இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த கொரோனா வைரஸ்ன்றது பேட், அதாவது வவ்வால்களுக்கு வரக்கூடிய ஒரு வைரஸ். ஒரு அனிமலுக்கு இருக்கிற வைரஸ் எப்படி அவ்வளோ சீக்கிரம் ஹியூமன்ஸுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்றத ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடின்னே சொல்லலாம். ஏன்னா சைனா வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே கொரோனா வைரஸ் பற்றின டேட்டாஸை மறைக்க தான் ட்ரை பண்ணாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு டாக்டர் வந்து சைனாவில் தப்பிச்சு ஓடினாங்க இந்த கொரோனா வைரஸ் பற்றி வெளியில் சொல்ல வந்த அப்படின்ற நியூஸஸ்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நம்ம அதை பற்றியும் அந்த டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நான் போகிற புது வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறேங்க. ஓகே, இப்போது இந்தியா வந்து இந்த பேன் பண்ண 59 ஆப்ஸ் கிட்டே வந்து என்ன வந்து கேட்டிருக்காங்கன்னா ஒரு 79 கொஸ்டின்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அமைச்சிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸுக்கு வந்து இந்த 59 ஆப்ஸும் வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எதுக்காக அவங்க வந்து கேட்குறாங்கன்னா இந்தியா வந்து இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி மூலமாகவும் குளோபல் லெவல் சைபர் வாட்ச் டாக் கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா குளோபல் லெவல் சைபர் வாட்ச் டாக்னால் வேர்ல்டு லெவலில் என்னென்ன இந்த சைபர் ஆக்டிவிட்டீஸ் இந்த இன்டர்நெட்டு இந்த ஃபோன் ஆப்ஸில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கிட்டேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அந்த டேட்டாவும் இந்த 59 ஆப்ஸு கொடுக்க போகிற பதிலும் சேமாக இருக்கான்னு வந்து செக் பண்ண போகிறாங்க இதை வச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்போட ஆர்ஜின், அதாவது அந்த கம்பெனியோட ஆர்ஜினு, அவங்க யார் கிட்டேருந்தெல்லாம் ஃபண்டிங் வாங்குறாங்க, இவ அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் என்ன, யார் யார் கண்ட்ரோலில் வருது, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டெலிகேட்டான கொஸ்டின்ஸும் வந்து நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அன்ஆத்தரைஸ்டு டேட்டா ஆக்சஸ் இந்த ஆப் வந்து எப்படி பண்ணுது, இந்த டேட்டா வந்து எப்படி மிஸ்யூஸ் பண்ண முடியும், அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின்ஸில் கேட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா இந்த 59 ஆப்ஸில் ஆல்ரெடி நிறைய செக்யூரிட்டி ஹோல்ஸ் இருக்குது, அதை வந்து நம்மளால் வந்து மானிட்டர் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க வந்து வச்சுருக்கிறாங்க அப்படின்ற ஒரு டாக் ஆல்ரெடி இருந்தது. ஸோ அதை வச்சு தான் அதை வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன மீன் பண்ணுதுன்னா
பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணலாம்னு நினைப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஆப்ஸ் வச்சிருக்க பெரிய கம்பெனிஸ் தன் கையில் இருக்கிற காசை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணி வந்து இதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு வந்து ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த முறை நடக்கிற விஷயத்தில் என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த மினிஸ்டரும் வந்து இவங்களை சந்திக்க வந்து தயாராக இல்லை. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் கொஸ்டினர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டினர் வந்து இவங்க 22 June ஆன்சர் பண்ணி வந்து அவங்க திரும்ப அனுப்பணும். ஸோ இதில் என்ன ஆகிடுச்சுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, இவங்க யாரும் டைரெக்டாக ஒரு மினிஸ்ட்ரியோ இல்லை ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலோ வந்து பார்த்து வந்து பேச முடியாது. இவங்க எல்லோரும் எதிர்பார்த்தாங்க நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவாங்க, நம்ம பேசி வந்து கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தாங்க. ஸோ இந்த ஆக்ஷன் வந்து என்ன மீன் பண்ணுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பாக நடக்காதுங்க அப்படின்ற விஷயம் வந்து இது வந்து மீன் பண்ணுது. இப்போ டிக்டாக்ல இருந்து எப்பவுமே சொல்கிறது என்னென்னா, நாங்கள் வந்து இந்தியாவோட ப்ரைவேசி டேட்டாஸை எதையுமே வந்து நாங்கள் வந்து சைனீஸ் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சைனீஸ் கவர்மெண்ட் இது வரைக்கும் எங்ககிட்ட எதுவும் கேட்கல. அப்படியே கேட்டாலும் யூசரோட ப்ரைவேசி தான் எங்களுக்கு முக்கியம், ஸோ இந்த எந்த டேட்டாஸையும் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டாஸ் எல்லாமே சிங்கப்பூரில் இருக்கிற சர்வர்ஸில் தான் வந்து ஸ்டோர் ஆகுது, சைனாவில் இருக்கிற சர்வர்ஸில் ஸ்டோர் ஆகிறது இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ ஏற்கனவே இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் பேன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 5G டெக்னாலஜி, அதாவது இந்த மொபைல் நெட்ஒர்க்கில் அடுத்து இப்போ 4G இருக்குது, அடுத்து 5G நாம் மாறும்போது சைனாவோட அடாப்டர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, சைனாவோட ப்ராடக்ட்ஸ் யாருமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தியா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி சிங்கப்பூர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹுவாய் டெக்னாலஜிக்கிட்ட நாங்கள் 5G கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. யூஎஸும் பார்த்திங்கன்னா ஹுவாய் கிட்டே கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா ஆரம்பித்த ஒரு விஷயத்த மற்ற நாடுகள் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு வந்து நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஸ் விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் நடந்துகிட்ருக்கு. யூஎஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து டேட்டா வந்து ப்ரைவசி வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. இப்போ நேற்று வந்து என்ன ஆயிருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, அமேசான் வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மெயிலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட அஃபிஷியல் டிவைசஸ், அதாவது அமேசானோட அஃபிஷியல் டிவைசஸ் அது ஃபோனாக இருக்கலாம் லேப்டாப்ஸாக இருக்கலாம், அதில் வந்து டிக்டாக்கை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து நேற்று ஈவினிங் வந்து ஒரு மெயில் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. என்ன மீன் பண்ணு வந்து பார்த்திங்கன்னா, டிக்டாக்ல வந்து செக்யூரிட்டி லூப் ஹோல்ஸ் இருக்குது, ஸோ டேட்டா வந்து திருடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அந்த மெயில் அனுப்பினதான் வந்து பார்க்கப்படுது. இந்த மெயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ட்விட்டரில் வந்து யாரோ அதை அப்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்லோட் பண்ண கொஞ்ச நேரத்தில் இந்த மெயில் வந்து நாங்கள் தவறாக வந்து வந்துருச்சு, எரராக வந்து வந்துருச்சு அப்படின்னு வந்து அமேசானை சொன்னாங்க. இப்படிப்பட்ட மெயிலை தவறாக அனுப்பணும் அப்படின்னு அவங்க சொன்னாலும், ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் செக்யூரிட்டி லூப் ஹோல் இருக்குது அப்படின்றத பார்த்து அவங்க பயந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஸ் வந்து மற்ற கண்ட்ரீஸ்லேயும் பேன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து புரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்தியா அந்த ஆப்பை பேன் பண்ணிட்டு என்ன ஆகிடும் அப்படின்ட்டு பல பேருக்கு வந்து கேள்வி கேட்டுட்ருந்தாங்க. இப்போ இந்தியாவை ஃபாலோ பண்ணி பல கண்ட்ரீஸும் சைனாவோட ப்ராடக்ட்ஸும் சரி சர்வீஸும் சரி பேன் பண்ணுற ஒரு கண்டிஷனுக்கு வந்து வந்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து டிக்டாக் வந்து போயிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சைனாவில் இருந்தால் தானே பிரச்சனை நம்ம, ஸோ சைனாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, சைனாவில் இருந்தால் தானே பிரச்சனை, ஸோ சைனா விட்டு நம்ம வெளியில் வேற எங்கன்னா ஆஃபீஸை வந்து மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ ஆப்ஸை பேன் பண்ணதுக்கான லாஸே சைனாவுக்கு ஒரு பெரிய அடியாக இருக்குன்னா, அந்த கம்பெனிஸே சைனா விட்டு வெளியில் போனால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய இம்பாக்ட் வந்து சைனீஸ் எக்கானமியில் இருக்கும் அப்படின்றத வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இந்த 59 ஆப்ஸை பேன் பண்ண உடனே சைனா வந்து என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் WTOவில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. WTOன்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், அதாவது உலக வர்த்தக மையம். ஸோ இதில் இந்தியாவும் சைன் பண்ணியிருக்கு, சைனாவும் சைன் பண்ணியிருக்கு. ஸோ இதில் இருக்கிற மெம்பர் கண்ட்ரிஸ் யாருமே ட்ரேடை வந்து பேன் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஸோ நாங்கள் வந்து இந்தியா மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு வந்து சைனா சொன்னாங்க. பட் சைனா சொன்னாலும் அது வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு வந்து ஒரு மூணு காரணங்கள் வந்து இருக்குது. என்னென்ன அந்த மூணு காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவுக்கும் சைனாக்கும் பைலேட்டரல் டைஸ் வந்து கிடையாது இந்த ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா. அதாவது பைலேட்டரல் டைஸ்னால் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நீ உன்னோட ஆப்ஸ் வந்து என் கண்ட்ரியில் வந்து நீ சேல் பண்ணலாம், அதாவது இங்கே இருக்கிற யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கும் சைனாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டர்ன் பைலேட்டரல் அக்ரிமெண்ட் வந்து கிடையாது. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியா இஸ் எ ஃப்ரீ மார்க்கெட்டுன்றதுனால, அதாவது யார் வேணாலும் வந்து இங்கே சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்றலாம் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே டேரெக்டாக கொண்டு வந்து அவங்க ஆப்ஸை வந்து இங்கே சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ஆப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் மேலே ஒரு நல்ல எண்ணம் வர மாதிரியான சென்டிமெண்ட்ஸ் வர மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸ் எல்லாம் இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சைனாவோட ப்ராடக்ட்ஸோட சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இந்தியாவில். ஸோ சைனாவோட ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை சைனீஸ் மேலே இருக்கிற சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா த்ரூ அக்ரிமெண்ட் மூலமாக வரல, இது ஒரு பாயிண்ட்டு. செகண்ட் வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, சைனா மேலே இந்தியா ரொம்ப நாளாக ஒரு குற்றம் சொல்லிகிட்டே இருக்காங்க WTOவில். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, சைனாலேருந்து ப்ராடக்ட் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா அது இந்தியாவுக்கு வரும்போது அதுக்கு நம்ம நிறைய டேக்ஸ் போடுவோம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா த்ரூ சிங்கப்பூர் வழியாகவும் த்ரூ ஹாங்காங் வழியாகவும் ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது சைனாவிலேருந்து இந்தியாவுக்கு அந்த ப்ராடக்ட் வருதுன்னா 20 rupees டேக்ஸ் கட்டணும்னு வச்சுங்க. இப்போ ஹாங்காங் மூலமாக வருதுன்னா ஒரு 5 rupees டேக்ஸ் கட்டினா போதும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ப்ராடக்ட்ஸை ஃபஸ்ட்டு ஹாங்காங்க்கோ இல்லை சிங்கப்பூருக்கோ அமைச்சிட்டு அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா சைனா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து டம்ப் ஆகிற மாதிரி இருக்குது. டம்ப் ஆகுறதுனா மொத்தமாக இங்கே வந்து கொட்டுறாங்க. ஸோ இங்கே இருக்க ப்ரொடியூசர்ஸ் வந்து அதனால் நிறைய சஃபராக வராங்க அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இவங்க வந்து எங்கள் ஆப்பை பேன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அது வந்து அங்கே ஏற்புடையதாக இருக்காது. ஏன்னா சைனா மேலே இதுக்கு மேலே பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேன் பண்ணியிருக்கிறதுக்கு சொல்கிற ரீசனு இந்த ஆப்ஸில் வந்து நிறைய செக்யூரிட்டி ஹோல்ஸ் இருக்குது. அதாவது இந்த மூலமாக இந்தியாவோட ப்ரைவசி டேட்டாஸ் வந்து சைனாவுக்கு போக வாய்ப்பு இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி இப்போ வந்து சண்டை வர மாதிரியான கண்டிஷன் இருக்கும்போது நம்ம டேட்டா வந்து அவங்களுக்கு போச்சுன்னா அதை அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம கண்ட்ரியோட சோவர்ஜினிட்டி அதாவது நம்ம கண்ட்ரியோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த ஆப்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்கோன்னு சொல்லி தான் வந்து நம்ம பேன் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் அவங்க என்ன தான் வந்து போயிட்டு டபிள்யூடிஓவில் ரிப்போர்ட் பண்ணாலும் இது வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய இம்பாக்ட் இருக்காது. அதை டபிள்யூடிஓ எடுத்துக்கவும் மாட்டாங்க. ஓகே, இதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க அந்த விஷயம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூடிஓவில் ஒரு டீம் வந்து அமைச்சிருக்காங்க இந்த வைரஸ் வந்து எந்த இடத்துல ஆரிஜினேட் ஆச்சு எப்படி ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது இப்போ சந்தேகத்தையும் தாண்டி போயிடுச்சுன்னா நம்ம சொல்லலாம். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கின வைரஸ் அதாவது ஊஹான் வைரஸ் அப்படின்னு தான் வந்து ட்ரம்ப் வந்து எப்பவுமே பேசும்போது சொல்லுவார். ஊஹான் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் ரிசர்ச் லேப் ஒன்று இருக்குது. அந்த லேப்லேருந்து தான் வந்து இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு வேர்ல்டு ஃபுல்லாக அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அதாவது டெலிபரேட்டாக சைனா வந்து மற்ற வேர்ல்டு கண்ட்ரிஸை தாக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த வைரஸை ரெடி பண்ணி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு அவர் வந்து சொன்னார். அவர் எப்பவுமே சொல்லும் போது இதை வந்து சைனா வைரஸ் அப்படின்னு தான் சொன்னார். கொரோனா வைரஸ்னு அவர் சொன்னதே கிடையாது. பெரும்பாலும் இதை வந்து சைனா வைரஸ் அப்படின்னு தான் சொல்லுவார். ஸோ இந்த கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டபிள்யூஹெச்ஓவில் கிட்டத்தட்ட 120 கண்ட்ரிஸ் வந்து சைனாவில் அந்த வைரஸ் எப்படி ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்றத செக் பண்ணணும்னு சொல்லிட்டு வலியுறுத்துறாங்க. இதில் முக்கியமாக என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா வைரஸை இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது இப்போ இருக்கிற ஃபார்ம் ஆஃப் கொரோனா வைரஸ் இந்த ஸ்ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணதே கிடையாது. அதாவது பேட்ஸை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது வவ்வால்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த வவ்வாலை மட்டும்தான் இதே மாதிரி இருக்கிற சிமிலர் வைரஸ்ன்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட கொரோனா வைரஸ் மாதிரி தான் இருக்குது. அதிலருந்து வந்ததான் இப்போ மனுஷனை தாக்கிற கொரோனா வைரஸ்னு சொல்கிறாங்க. அது இந்த வவ்வால்களை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. அது எப்படி திடீர்னு சொல்லிட்டு வவ்வால்கிட்ட இருந்து ஒரு மனுஷங்கிட்ட ஒரு வைரஸ் வந்து ஜம்ப் ஆகிட முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து எல்லாருக்குமே இருந்தது. ஜூனோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த டிசீஸ் விச் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் அனிமல் டு ஹியூமன் சொல்லுவாங்க. ஸோ இந்த வைரஸ் வந்து ஜூனோசிஸ் கிடையாது. அதாவது அனிமல் கிட்ட இருந்து ஹியூமனுக்கு வர வைரஸ் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது. இப்போ திடீர்னு ஏன் அது வந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுது. அப்போ இதை லேபில் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்களா லேபில், ஐ மீன் இதை வந்து ஒரு மாடிஃபை பண்ணி ஹியூமனை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இவங்க மாடிஃபை பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுது. ஸோ அதை செக் பண்ணுறதுக்காக தான் இவங்க இங்கே வராங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சைனாவுக்கு நாங்கள் இது மாதிரி போக போகிறோம், போய் செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த டைமில் சைனா அவங்க சயின்டிஸ்ட் வந்து ஹெல்ப்பு கொடுப்பாங்க, டேட்டா வந்து கொடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூஹெச்ஓட ஸ்போக்ஸ் பர்சன் ஹாரிஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா சைனாவில் இதை பற்றி பேச நினச்ச சயின்டிஸ்ட் எல்லாருமே என்ன ஆனாங்கன்னு தெரியல அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா லீ மெங் யான் அப்படின்ற ஒரு விமன் சயின்டிஸ்ட், இதை ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கோம், வவ்வால் பெண் அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் மேலே ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ண ஆரம்பித்தவங்க. ஸோ இவங்க ஸ்டடி பண்ணிவிட்டு இவங்க கூட ஒரு சில சயின்டிஸ்ட்லாம் வந்து இதை வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டடி பண்ணிட்டு இருந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இந்த வைரஸை பற்றி யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைனாவில் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. சைனா வேணுனே வந்து டெலபரேட்டாக இந்த வைரஸ் வந்து வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னு மூடி மறைச்சாங்க அப்படின்னே வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைமில் இவங்க அரெஸ்ட் ஆகக்கூடும், இவங்க வந்து ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பயந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா தெரியாமல் நைஸாக வந்து இப்போ யூஎஸ்க்கு ஓடி வந்துட்டாங்க. இப்போ இன்றைக்கி கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் கூட அவங்க ஃபாக்ஸ் நியூஸ் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சைனா வந்து டெலபரேட்டாக அதை வந்து மூடி மறைக்கணும்னு தான் மறைச்சாங்க. சைனா கரெக்டான டைமில் அந்த வைரஸை பற்றி வேர்ல்டுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா வேர்ல்டில் இவ்வளோ பெரிய இம்பாக்ட் வந்து இருந்திருக்காது. ஸோ ஆஸ் ஒரு சயின்டிஸ்ட்டாக வந்து இது ஒரு பெரிய தப்புன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தப்பவே ஒரு சில சயின்டிஸ்ட் இதை பற்றி பேசுகிறத வந்து நிறுத்திக்கிட்டாங்க. கேட்டால் வந்து நம்ம மாஸ்க் மட்டும் அணிஞ்சுப்போம், இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ சைனீஸ் கவர்மெண்ட் வந்து இதை பற்றி வெளியில் தெரியக்கூடாது அப்படின்ற விஷயங்கள ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்றது இதில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியுது. அதே மாதிரி டபிள்யூஹெச்ஓவில் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு அறிக்கை வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அதில் வந்து என்னென்னா என்ன கொஸ்டின் ஆல்ரெடி யூஎஸில் வந்து கேட்டிருந்தாங்கன்னா சைனாவாக முன் வந்து கொரோனா வைரஸ் இருக்குன்றத டபிள்யூஹெச்ஓ கிட்ட சொல்லிச்சா, இல்லை டபிள்யூஹெச்ஓவாக கண்டுபிடிச்சி சைனா கிட்ட கேட்டுச்சா அப்படின்னு வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. யூஎஸ் மட்டும் இல்லை மற்ற எல்லா கண்ட்ரீஸுமே அந்த டைமில் டபிள்யூஹெச்ஓ வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு மட்டும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சைனா வந்து டைரெக்டாக டபிள்யூஹெச்ஓ கிட்ட சொல்லலையாம். அதாவது உலக சுகாதார மையத்துக்கிட்ட சைனா வந்து இந்த மாதிரி இங்கே வைரஸ் இங்கே இருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லலையாம். ஆக்சுவலாக அவங்க சொல்லியிருக்கணும் டபிள்யூஹெச்ஓ கிட்ட இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வருதுன்னா வந்து அந்த கண்ட்ரி வந்து போய் ரிப்போர்ட் பண்ணோம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டபிள்யூஹெச்ஓ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிசீஸ் வந்து ஃபர்தராக ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவையான ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. இந்த கண்டிஷனில் சைனா வந்து இதை சொல்லலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டபிள்யூஹெச்ஓவை இதை கண்டுபிடிச்சிட்டு போய் கேட்டதுக்கப்புறம் ஆமாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அதோட டேட்டாவை கொடுத்ததாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில்
இப்போ இது எப்படி வந்து ஆரிஜினேட் ஆச்சு, எப்படி அனிமல் கிட்ட இருந்து ஹியூமனுக்கு பட்டுனு இது ஜம்ப் ஆச்சு அப்படின்ட்டு சர்ச் பண்ணுறதுக்காக, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டீம் வந்து இப்போ சைனாவுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சைனாவுக்கு இதுவும் ஒரு மிகப்பெரிய அடினே சொல்லலாம். சைனா மேலே இருக்கிற சந்தேகம் உலக நாடுகளுக்கு வலுத்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரூவ் ஆச்சுன்னா ஆல்ரெடி சைனா வந்து இப்போ நிறைய நெருக்கடி சந்திச்சுட்டு இருக்காங்க இந்தியா எடுத்ததுக்கப்புறம். வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாமே இந்தியாவுக்கு துணையாக நின்னாங்க அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கால்வான்லாம் சைனீஸ் ஆர்மி பின் வாங்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்களை நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். ஸோ இந்தியாவை எழுதுறதுக்கப்புறம் சைனாவுக்கு அடி மேலே அடி விழுந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அது எக்கனாமிக்கலாகவும் இருக்கலாம், இல்லை மிலிட்ரி லெவல்லையும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கண்ட்ரிஸ் வந்து சவுத் சைனா சீல வந்து சைனாவை த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க, அதையும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். ஸோ எல்லா வகைகளும் வந்து பார்த்திங்கன்னா சைனா வந்து இப்போ நெருக்கடியை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே ஆரம்ப கட்டம் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கிட்ட ஃபஸ்ட்டு சைனா மோதினது தான். இதான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல நினச்சது. ஸோ நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நான் போகிற புது வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது யுவர் ராஜராஜன். நன்றி, வணக்கம்.